போராடி இந்த ரோபோட்டை உருவாக்கியிருக்கிறார். இந்த 4 வருஷ போராட்டத்தினுடைய விளைவு, இந்த ரோபோட் ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுக்கு, நோ லாஸ் லாஸே கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அது எப்படி சார் லாஸ் இல்லாத ரோபோட்டை உருவாக்க முடியும்? ஏன் முடியாது? இப்ப ஆரம்ப காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், நடந்து போயிட்டு இருந்தோம், மயில் கணக்கில் நடந்து போனோம், அப்புறம் மாட்டு வண்டியில போனோம், அப்புறம் குதிரை வண்டியில போனோம், அப்புறம் சைக்கிள்ல போனோம், அப்புறம் பைக்ல போனோம், இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கிறோம், பிளைட்ல போயிட்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கு ஒவ்வொரு நாள் பாத்தீங்களா, ஒரு காலங்களுக்கு தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி ஆயிட்டு இருக்குல்ல. சோ இன்னைக்கு நிறைய ரோபோட்ட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ரோபோட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புழக்கத்துல இருக்குது, ஆபரேஷன் பண்ணுது, பிரசவம் பாக்குது, காலேஜ்ல கிளாஸ் எடுக்குது. இன்னைக்கு வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு ரோபோட் வந்துருச்சு. அவ்வளவு அற்புதமான நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நம்ம ரோபோட் அட்வான்ஸா ஏஐ பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜில இந்த ரோபோட் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் இந்த ரோபோட் எடுக்கும், லாஸ்ங்கிற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. சோ இது எப்படி சார் நீங்க அவ்வளவு துல்லியமா கரெக்டா சொல்றீங்க? நாங்க பாத்துட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி தெளிவா சொல்லுது, ஃபர்ஸ்ட் நான் ரோபோட்டை உருவாக்கிட்டேன், 4 வருஷமா போராடி உருவாக்கிட்டேன், என்னுடைய ரோபோட் யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சோ கம்பெனி லீகல். ரெண்டாவது என்ன பத்தின டீட்டெயில் கூகுள் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணிக்காங்க. மூணாவது என்னுடைய ரோபோட் எங்க சார் சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ்ல கிரிப்டோ கரன்சில நம்ம ரோபோட் ட்ரேட் பண்ணது ப்ராஃபிட் கொடுக்குது. சோ ரோபோட் வந்து கிரிப்டோ கரன்சில பினான்ஸ்க்குள்ள ட்ரேட் பண்றதுனால தான் இவ்வளவு பெரிய இன்கம் கம்பெனியால கொடுக்க முடியுது, நாங்க உறுதியா சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா 13 மாசமா நாங்க பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி நம்ம ஜிபிடி வந்தது. ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி கம்பெனி வந்தது. 30ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு 13 மாசம், நாளைக்கு விடிஞ்சா 13 மாசம் ஆகி போச்சு. 29, அதாவது 12 மாசம் முடிஞ்சு 29 நாள், நாளைக்கு விடிஞ்சதுன்னா கரெக்டா 13 மாசம். இந்த 13 மாசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7000 பேர் இதுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு விஷயம், சார் அற்புதமான ஒரு பிசினஸ் வாய்ப்பு இப்ப இவங்களுக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு நல்ல ஒரு இன்கம் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம், நாங்க 5 மாசத்துல போட்டாஸ்ல எடுத்துட்டோம், இன்னைக்கு 12 மாசத்துல பல மடங்கு நாங்க எடுத்துட்டோம், கடன் கட்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் நமக்கு கிளியர் பண்ணிருக்கேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எந்த கம்பெனில சார் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? சார் போட்டாஸ்ல வரல, என்னாச்சுன்னு கேள்வி கேட்பாங்களே வழியே. நான் போட்டாசலுக்கு மேல பல மடங்கு எடுத்துட்டேன், இன்னைக்கு சம்பாரிச்சிட்டேன்னு யாரும் சொல்லல. ஆனா நம்ம ஜிபிடி பாட்டில நீங்க நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜிபிடி நம்ம கொடுத்துருக்கு. சரி, இந்த ரோபோட்ல நாங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ்ல கொண்டு போய் ரோபோட்டை கனெக்ஷன் கொடுத்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கண்ணால பார்த்தோம். என்னுடைய லைஃப் லைன்லயும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க, என்னுடைய அப்ளைல ராஜா சார் பார்த்திருக்கிறாரு. ஓகே, இந்த ஜிபிடி பாட்டை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அருமையான நண்பர் திரு ராஜா சார் அவர்கள். ராஜா சார் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி எனக்கு வந்து சொல்றாரு, 28ஆம் தேதி 27 28ல சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ஐடி போட்டேன், இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சக்சஸ் தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலே ராஜா சாருக்கு நம்ம ஜிபிடி குடும்ப உறவு சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லுவோம். இவ்வளவு அற்புதமான ஒரு பிசினஸ் வாய்ப்பு அவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்கம் நம்ம சம்பாதிக்க முடியாத வாய்ப்பு கிடையாது சார். என்ன சார் அப்படி பிசினஸ் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரோபோட்டை உருவாக்கின ஆடம் சோல்மேன் அற்புதமா பினான்ஸ்குள்ள ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, 7 பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 பேக்கேஜ்னு எவ்வளவு சார்? $150, $300, $600, $1200, $2400, $4800, $9600, மொத்தம் 7 பேக்கேஜ் வந்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு. சார் போடுற சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் வெளியே கிடைக்கும். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடம் சோல்மேன் 7 பேக்கேஜ் கொடுத்துருக்கு, கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ இந்த 7 பேக்கேஜ்ல $150 நீங்க உள்ள வந்தீங்கன்னா 15 மாசத்துல உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கிடைக்கும். 15 மாசத்துல 5 லட்சம் ரூபாயா? ஆமா சார், நீங்க வேலையே செய்ய வேண்டாம், $150 போட்டீங்க, 15 மாசத்துல உங்களுக்கு 5 லட்சம் ரூபா கிடைக்கும். ரெண்டாவது, $300 போட்டா $10 லட்சம் ரூபா கிடைக்கும், $600 போட்டா $20 லட்சம் ரூபா கிடைக்கும், $1500 போட்டா $40 லட்சம் ரூபா கிடைக்கும், $2400 போட்டா $80 லட்சம், $4800 போட்டா $1,60,000, $9600 போட்டீங்கன்னா $3,20,00,000.
எந்த கம்பெனி சார்ல பெரிய இன்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குது? இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி நீங்க வேலைக்கு போனாலும் உள்ள போனாலும் அங்க நீங்க ஐடி போட்டதுக்கு அப்புறம் வேலை செய்யணும், இறங்கி வேலை செய்யணும் சார், டீம் இறங்கணும் சார். அது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆகட்டும், அல்லது காயின் கம்பெனி ஆகட்டும், அல்லது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் கீழே இறங்கணும், வேலை செய்யணும். இன்புட் வந்தாதான் அவனால் அவுட்புட் கொடுக்க முடியும், இல்லைன்னா எந்த கம்பெனியாலும் கொடுக்கறது வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம ஜிபிடி பாட்டு என்ன பண்ணுது, பினான்ஸுக்குள்ள இன்னைக்கு உலகத்துல அத்தனை பேரும் பினான்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 50-60,000 crore மேல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, டர்ன்ஓவர் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம ரோபோட் ட்ரேட் பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய இன்கம் நமக்கு கொடுக்க முடியுது. ஓகே லீடர்ஸ், இப்போ $150 போட்டா 15 months 5 lakh வாங்குறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? யாராவது ஷேர் பண்றதுக்கு இருக்கிறீங்களா? சார் ராஜா சார், ரைட், ஓகே, ராஜா சார் வந்து ஷேர் பண்ணிட்டாரு, பாத்துக்காங்க. இப்ப நம்ம கம்பெனி வந்து 7 package கொடுத்துருக்குன்னு சொன்னேன், அந்த 7 package கொடுத்துருக்கிறாரு பாருங்க. $150, $300, $600, 1200, 2400, 9600. போட்டா $500,000, $300 போட்டா $1,000,000, $600 போட்டா $2,000,000, $1,200 போட்டா $40,000, $2,400 $80,000, $4,800 $1,60,000, $9,600 $3,20,00,000 சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பேக்கேஜ்குள்ளே போகும். $150 போட்டால் 15 months 5 lakh கொடுக்குறாங்கன்னு சொல்லிங்களா, எப்படி சார் முடியும்? ஸோ இந்த பேக்கேஜ் பாருங்க, $150 நீங்கள் போட்டிருக்கிறீங்க. கம்பெனி 2 conditions போடும் சார். முதல் கண்டிஷன் டெய்லி 2% தான் கொடுப்பேன். 2nd condition சாட்டர்டே சண்டே தரமாட்டேன். அப்போ சாட்டர்டே சண்டே வர ப்ராஃபிட்டு நான் எடுத்துக்குவேன். ஏன்னா 15 months உங்களுக்கு 5 lakh கொடுக்குன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதனால சாட்டர்டே சண்டே கிடையாது, 10 நாள் ப்ராஃபிட்டு நான் எடுத்துருவேன். அப்போ 20 நாள் மாசத்துக்கு 20 நாள் திங்கள் முதல் வெள்ளி வரை 21 நாள் வரும், 22 நாள் வரைக்கும் பேமெண்ட் வரும் சார். ஆனால் 20 நாள் ஃபிக்ஸட். ஓகே, இப்போ 20 நாளுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார் கிடைச்சிருக்கும்? ஒரு நாளைக்கு 2% அப்படின்னா 20 நாளைக்கு 40% வந்திருக்கும். 40%னா எவ்வளோ சார்? $60. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? $3. ஒரு நாளைக்கு $3 அப்படின்னா 20 நாளைக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோம்? $60 வந்திருக்கு. இந்த $60 பாருங்க, 60ல கம்பெனி என்ன செய்யுது, 3 பிரிச்சுக்குது. அதாவது 60%, 30%, 10% அப்படின்னு 3 பிரிச்சுக்குது. இப்போ 60% அப்படிங்கிறது $36. இந்த $36 $5 எப்படி கொடுக்குறாங்கிறது இதில் பார்த்துக்க தெரிஞ்சுக்காங்க. இப்போ நீ உங்களுக்கு வந்திருக்கிற $60 60% $36 ஆட்டோமேட்டிக்காக ரீடாப் ஆப் ஆகி உங்கள் அசலோட போய் சேர்ந்துடும். இந்த பேக்கேஜ் நல்லா பாருங்க. முதல் மாதம் உங்களுக்கு $60 $36 ரீடாப் ஆப் ஆகி 2nd month உங்கள் அசலோட வந்து சேர்ந்துருச்சு காம்பவுண்டிங்கில். இப்போ உங்கள் சொத்து எவ்வளோ சார்? $186. இப்போ 2nd month உங்கள் சொத்து $186 ஆகிப்போச்சு. மீதி எவ்வளோ சார் இருக்கும்? 40% இருக்கும். 40% எவ்வளோ? $24. $24 10% உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த அப்ளைனுக்கு போயிடும். 10% மேலே இருக்கிற அப்ளைனுக்கு போயிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கு சார்? அதாவது 30%. $6 அப்ளைனுக்கு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு? 24 $18 இருக்கும். இந்த $18 முதல் மாதம் நீங்கள் விட்ரா செய்து கொள்ளலாம். ஒரு 1620 ரூபா இது உங்க சொத்து ஆயிடுச்சு. போ இதுல மினிமம் விட்ரா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா $15. மினிமம் விட்ரா 15, அதாவது 15, 30, 45, 60, 75, 90 15 மடங்கள் தான் நீங்க விட்ரா பண்ண முடியும். வேலட்டுக்கு வந்துடும் சார். நாம யூஎஸ்டி தான் ஐடி போடுறோம், யூஎஸ்டி தான் உங்களுக்கு வரும். அது INR நாங்க சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவுதான். ஓகே, இது வந்து யூஎஸ்டி தான், ஒன்லி யூஎஸ்டி தான். ஓகே, முதல் மாசம் $15 விட்ரா போட்டுட்டீங்க, எங்க சார் வரும்? ட்ரஸ்ட் வேலட் அல்லது பினான்ஸ்க்குள்ள போங்க. போனீங்கன்னா உள்ள பெப் 20 அட்ரஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணுங்க.
ஐடி ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள பெப்டோன்டி அட்ரஸ் கேட்கும், பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஐடி போடுற போதே இந்த பெப்டோன்டி அட்ரஸ் நீங்க போட்டுதான் உள்ள வந்திருப்பீங்க. அப்படி வரும் பட்சத்தில் விட்ரா போட்டீங்கன்னா உங்க வேலெட்டுக்கு, டிரஸ்ட் வேலெட்டுக்கோ, பினான்ஸுக்கோ என்ன வந்துடும், டாலர் வந்துடும். எவ்வளவு நேரத்தில் சார் வரும்? ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரத்துல உங்களுக்கு வந்துடும். ஆனா கம்பெனி 24 hoursக்குள்ள உங்களுக்கு வந்துடும் சொல்லிருக்கு, ரைட்? இது வரைக்கும் அவ்வளவு நேரமெல்லாம் போகல, அதிகபட்சம் 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள டோட்டல் எல்லாத்துக்கும் வந்துடும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்கம். ரெண்டாவது மாசம் உங்க சொத்து எவ்வளவு சார்? 186. இந்த 186க்கு டெய்லி ரோபோட் 2% எடுத்து கொடுத்துருக்கோம். அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? $74 வந்திருக்கும். $74 $44 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆகி காம்பவுண்டிங்ல 3வது மாசம் உங்க அசலோட வந்து சேர்ந்துடும். இப்போ 3வது மாசம் உங்க அசல் எவ்வளவு ஆகி போச்சு? $230. ஓகே, இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 40%, ஒரு $29 இருக்கும். அந்த $29 $7 அப்ளைனுக்கு போயிடும். அதாவது உங்களுடைய அப்ளைனுக்கு போயிடும். ரெண்டாவது லெவலுக்கு போயிடும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு சார்? $22 இருக்கு. போன மாசத்து ஒரு $3, 25. இப்போ இதுல 25ல 15 விட்ரா பண்ணிக்கலாம், $10 பெண்டிங் இருக்கும். சரி, அடுத்தது 3வது மாசம் பாத்தீங்கன்னா உங்க அசல் $230. $230 உங்களுக்கு எவ்வளவு சார் வந்திருக்கும்? ரோபோட் கொடுத்துருக்கோம் $92 வந்திருக்கும். $92 அதாவது பாத்தீங்கன்னா $55 ஆட்டோமேட்டிக்கா ரீடாப் அப் ஆகி 4வது மாசம் உங்க அசோட வந்து சேர்ந்துடும். இப்ப 4வது மாசம் உங்க சொத்து 285. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு? 40% இருக்கு. 40%ல $9 அப்ளைனுக்கு போயிரும். அப்ப மீதி எவ்வளவு சார் இருக்கும்? 27 பிளஸ் ஒரு 10 37. $37 $30 நீங்க விட்ரா பண்ணிக்கலாம், $7 பெண்டிங்ல இருக்கும். சொத்து என்னுடைய அசல் எப்ப சார் வரும்? 5 மாசத்துல உங்க அசல் வந்துடும். முதல் மாசம் எவ்வளவு சார் வந்திருக்குது? $18. 2வது மாசம் 22. 3வது மாசம் 27. 4வது மாசம் 34. 5வது மாசம் 42. அப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாசத்துல உங்க அசல் வந்துருச்சு. 6வது மாசத்துல இருந்து 15வது மாசம் வரைக்கும் நீங்க விட்ரா போட்டுட்டே இருக்கிறீங்க சார். அதுக்காக நீங்க எந்த வேலையும் செய்யல. உங்க அசல் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விட்ரா போடுங்க. லாபத்துல எவ்வளவு சார் எடுத்திருப்பீங்க? ஒரு $1,850 எடுத்திருப்பீங்க. இந்த $1,850 இந்தியன் ரூபில INR பாத்தீங்கன்னா ₹1,66,000. ஒரு ₹14,000 போட்டீங்க, ₹1,66,000 விட்ரா போட்டு எடுத்துட்டீங்க. இதுக்காக நீங்க ஏதாவது வேலை செஞ்சீங்களா சார்? யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஏதாவது அப்டேஷன் பண்ணீங்களா? ஒன்னும் பண்ணல, எந்த வேலையும் செய்யல. ஐடி போட்டீங்க, மாசம் மாசம் விட்ரா பண்ணீங்கன்னா $1,66,000 விட்ரா போட்டு எடுத்துட்டீங்க சார். எவ்வளவு பேர் இன்கம் சார் இது? எந்த கம்பெனி சார் உங்களுக்கு கொடுக்குறான்? கிட்டத்தட்ட 12 மடங்கு. 12 மடங்கு நீங்க என்ன செய்தீங்க? இதுல எடுத்துட்டீங்க. அடுத்தது அதாவது 15 மாசத்துல உங்களுக்கு 40 மடங்கு கிடைக்கும். இங்க 12 மடங்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க. அடுத்தது ஒவ்வொரு மாசமும் ரீடாப் போயிட்டு வரதுல உங்க சொத்து 15வது மாசத்துல எவ்வளவு சார் இருக்குது பாருங்க. டோட்டல் பண்ணீங்கன்னா $3,901. $3,900 வச்சுக்காங்களேன். இந்த $3,900 இந்தியன் ரூபில $351,000 INR. இந்த $351,000 16வது மாசம் 15 மாசம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. 16வது மாசம் நீங்க என்ன செய்யறீங்க? இது விட்ரா போட்டு எடுத்துட்டு வெளியே வந்துடுறீங்க. இதோட 15 மாசம் உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. சரி சார், மறுபடி நம்ம அதுலயே ஐடி போடலாம, முடிஞ்சிருமா? உங்க ஐடி நம்பர் அப்படியே தான் இருக்கும். நீங்க மறுபடி தேவைப்பட்டா $150, $300, $600 நீங்க மறுபடி போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம். இல்லைன்னா போதும் சார், நீங்க வெளியே போயிடலாம். சரி, இது வரைக்கும் யாராவது அது மாதிரி எடுத்திருக்காங்களா? இந்த கேள்வி கண்டிப்பா நீங்க கேப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா கம்பெனி வந்து 13 மாசம் தான் சார் ஆச்சு. 5 மாசத்துல அசல் எடுத்துட்டாங்க. இந்த 13 மாசத்துல இன்னைக்கு பல மடங்கு எடுத்துட்டாங்க. எடுத்தவங்க நிறைய பேர் நம்ம குரூப்ல போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் அவ்வளவு எடுத்திருக்கேன், இவ்வளவு எடுத்திருக்கேன்னு போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. $500, $1,000, $2,000 எவ்வளவு விட்ரா போட்டாலும் உடனே வந்துருது, விட்ரா போட்டு எடுத்திருக்காங்க. சரி சார், 15 மாசத்துல 5 லட்சம் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கானே, எப்படி சார் இவங்களால கொடுக்க முடியுது இவ்வளவு பேர் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ்ல கிரிப்டோ கரன்சில ரோபோட் ட்ரேட் பண்ணுது, லாஸ் இல்லாம எடுக்குது. ஒரு நாளைக்கு 2%, 3%, 5%, 10% கூட ரோபோட் எடுக்கும். 10% எடுத்தா 8% கம்பெனிக்கு லாபம், 2% உங்களுக்கு கொடுக்குறான். அதுவும் 60% முழுசா கொடுக்கறதில்ல.
$60 முழுசா கொடுக்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு 60% ரீடாப் ஆயிருது, அதுலயும் ட்ரேட் பண்றாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா 15 மாசத்துல கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் மேல உங்க பணத்தை வச்சு சம்பாதிச்சாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க சார், 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. என்ன சார் உங்களுக்கு லாஸ் ஆகி போச்சு? அதனாலதான் கம்பெனி எவ்வளவு தெளிவா உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இது வந்து $150. அடுத்து $300 போட்டா 10 லட்சம், சேம் அதே தான். 600 போட்டா 20 லட்சம், $1,200 $110,000 போட்டீங்கன்னா 15 மாசத்துல $40 லட்சம் நம்ம கம்பெனி கொடுக்குது சார். இன்னைக்கு நிறைய பேர் $1,200 போட்டு பத்தையும் கிளப்பிட்டு இருக்கிறாங்க சார். இந்த பாருங்க சார், எவ்வளவு போட்டாலும் 5 மாசத்துல அசல் வந்துருது. $1,200 முதல் மாசம் $450 வந்திருக்கும், $144 விட்ரா போட்டிருப்பீங்க. ரெண்டாவது மாசம் $1,450 அசலு, $595 வந்திருக்கும், $1,176 விட்ரா போட்டிருப்பீங்க. இதே மாதிரி 5 மாசத்துல உங்க அசல் வந்துருது. 15 மாசத்துல எவ்வளவு பண்ணிருப்பீங்க, $13 லட்சம் விட்ரா பண்ணிருப்பீங்க. 14வது மாசம் $28 லட்சம் விட்ரா பண்ணி எடுத்து வெளியே வந்துடுறீங்க. எவ்வளவு பெரிய இன்கம் சார், எந்த கம்பெனி சார் இவ்வளவு பெரிய இன்கம் கொடுக்க முடியும், வாய்ப்பே கிடையாது சார். சோ நாங்க இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம், 13 மாசம் ஆயிருக்குது, இன்னும் 15 மாசம் முடியவில்லை. ரைட், இன்னும் 2 மாசம் இருக்குது. அடுத்தது இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் நான் ஒர்க்கிங், வேலை செய்யாம நீங்க ஐடி போட்டுட்டு உக்காந்துட்டீங்க, வித்ரா பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க. $9,600 யாராவது போட்டிருக்காங்களா, அதுவும் கேள்வி கேட்பீங்க. $9,600 நிறைய பேர் போட்டு இன்னைக்கு பல மடங்கு எடுத்துட்டு சந்தோஷப்படுறாங்க சார். நிறைய பேர் எடுத்துட்டாங்க, 5 மாசத்துல அசை எடுத்துட்டாங்க, பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டாங்க. என்னுடைய ஒரு 30-40 பேருக்கு மேல $9,600 போட்டுக்கிறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா, இருக்குது. விட்ரா போட்டது இருக்கா, இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம், பாத்துக்கலாம். ரைட் சார். அடுத்தது இப்ப வந்து ஓகே சார், கம்பெனி நல்லா இருக்குது, நாங்க என்ன செய்யறோம், இந்த இன்கம் எல்லாம் எங்களுக்கு பத்தாது, 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் 80 லட்சம் எல்லாம் பத்தாது சார். ஏன்னா கோடிக்கணக்கில் நாங்க கொடுத்துருக்கோம், சாதாரணம் இல்ல, 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு நிறைய கோடி கணக்குல பிசினஸ் கொடுத்து நாங்க போயிட்டு இருக்கோம் சார், ஏமாந்து உட்காந்து இருக்கிறோம் சார். அதனால அந்த இழப்புகளுக்கு மத்தியில இந்த இன்கம் ரொம்ப கம்மி சார். நாங்க இறங்கி ஒர்க் பண்றோம் சார், எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும், ஒரு 15 மாசத்துல $100 கோடி குறைஞ்சபட்சம் சம்பாதிக்க முடியும் சார். அப்ப குறைஞ்சபட்சம்னா அதிகபட்சம் எவ்வளவு சார், $560 கோடி சம்பாதிக்கலாம் சார். $560 கோடி தலை சுத்ததா வேண்டாம் சார், நமக்கு 560 கோடி வேண்டாம், 100 கோடி நியாயமான ஒரு விஷயம் சார். ஏன்னா அதுக்கான தேவையில இன்னைக்கு நிறைய இருக்குது, அதனால 100 கோடி கண்டிப்பா இதுல முடியும். சரி, எப்படி முடியும்னு சொல்றேன். முதல்ல நீங்க என்ன செய்யறீங்க, கம்பெனி என்ன சொல்ற, 2 டைரக்டர் பில்லிங்க கொடுத்தாகணும். இது வரைக்கும் நான் ஒர்க்கிங், இப்போ ஒர்க்கிங் பிளானுக்குள்ள போறோம். நான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா 2 பேர் கம்பல்சரி நீங்க கொடுத்தாகணும். ஒரு நபர் கொடுத்தா ஸ்பாட் கமிஷன் உங்களுக்கு 5% கிடைக்கும், 5% எவ்வளவு, $7. அப்ப 2 பேர் கொடுத்தீங்கன்னா $15 இமீடியட்டா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். $1 சர்வீஸ் சார்ஜ் போனா $13 உங்க வேலெட்டுக்கு வந்துடும். ரைட், இப்போ நான் ஒர்க்கிங்ல மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க வித்ரா பண்ண முடியும், மைண்ட்ல வச்சுக்காங்க, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வித்ரா பண்ண முடியும். இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா தினமும் வித்ரா பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் வித்ரா பண்ணலாம், எந்த கண்டிஷனும் கிடையாது. மினிமம் வித்ரா $15, 15, 30, 45 நீங்க வித்ரா பண்ணிட்டே இருக்கலாம். சரி, இது ஃபர்ஸ்ட் இன்கம். ரெண்டாவது இன்கம் என்ன சார், ரெண்டாவது இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணாரோ இன்கம். ஆணாரோ இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 2 பேரை கொடுத்துருக்கீங்க, ஒரு நபர் மூலமா கடைசி உங்களுக்கு எவ்வளவு நின்றுச்சு, $18, அவங்களுக்கு அதே மாதிரி $18 நிக்கும் முதல் மாசத்துல. அந்த $18 2% உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்போ 2% பாருங்க, இதுல போட்டிருக்கு எவ்வளவு சார் கிடைச்சிருக்கும், $65 கிடைச்சிருக்கு INR ல. அடுத்து வந்து அந்த 2 பேர் மூலமா 4 பேர் வந்திருப்பாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், $130, அடுத்தது $259, அடுத்தது $518. இந்த மாதிரி கீழே போக போக 15 லெவல்லையும் ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வித்ராவில்ல. அப்ப யோசிச்சு பாருங்க சார், இதுல உங்களோட ஒரு 20 லட்சம் இதுல சம்பாதிக்கலாம், ஃபர்ஸ்ட் லெவல்லயே ஒரு 20 லட்சம் நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப 15 லெவல்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 40 கோடி ரூபாய் இதுல சம்பாதிக்க முடியும் சார். அது எப்படிங்க போக போக சொல்றேன் சார். ஓகே சார், இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்த ரெஃபரல் கொடுத்த ஒவ்வொருத்தரும் விட்ரா போடும் போதெல்லாம் 2% 15 மாசத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் விட்ரா போடுவாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு 2% எவ்வளோ ஆச்சு, 10,000 ரூபா. 2 பேர் வந்தா 20,000, 10 பேர் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா. இது 2வது இன்கம்.
மூணாவது இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மில்லியனர் இன்கம். ரெண்டு பேரை கொடுத்துட்டீங்க, மூணாவது ஒரு நபரை கொடுக்குறீங்க. மூணாவது ஒரு நபர் கொடுக்கும் போது 3, 9, 27 போகும். அப்படி 3, 9, 27 போகும்போது ஃபர்ஸ்ட் லெவல் பாருங்க 5%, அப்புறம் செகண்ட் லெவல் 1%, அப்புறம் தேர்ட் 1, போர்த்துல 6, 6, 4 சொல்லி பாத்தீங்கன்னா 15 லெவல் வரைக்கும் இதுல இன்கம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 30 கோடி ரூபாய் இதுல இன்கம் இருக்கு சார். எவ்வளவு பேர் இன்கம் சார் கீழே டீம் டெவலப் ஆக ஆக. இது மூன்றாவது இன்கம். ரெண்டு பேர் கொடுத்தீங்க, மூணாவது ஒருத்தர் கொடுக்கும் போது இந்த மூணாவது இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ரைட். அடுத்து நாலாவது இன்கம் கேட்டீங்கன்னா மோனோலைன் இன்கம். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்கம் சார். சார் நான் சொன்னல சார், 15 மாசத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்களே, அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் இந்த மோனோலைன பாருங்க. இந்த மோனோலைன்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, 60%, 30%, 10% கம்பெனி பிரிச்சுக்குது. 10% அப்ளைன்னு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10% தான் இந்த மோனோலைன் இன்கம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 2 ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க. 2 ரெஃபரல் கொடுத்ததுக்கு ஒரு ரெஃபரல் மூலமா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னு சொன்னேன், 10% $6. ரெண்டு பேர் மூலமா $12. இங்க ரெண்டு பேர் மூலம் $12 வந்துச்சா? ரைட். மினிமம் விட்ரா எவ்வளோ? $15. இங்க எவ்வளவு வந்திருக்குது? $12. நீ எவ்வளவு வேணும்? $3 வேணும். அடுத்தது ரெண்டு பேர் மூலமா 4 பேர் வராங்க. 4 பேர் வந்தா ஒரு நபர் மூலம் எவ்வளவு கிடைக்கும்? $7 கிடைக்கும். அப்ப 4 பேர்த்துக்கு $28. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கொடுத்ததுனால 4 பேரோட இன்கம் ஃபர்ஸ்ட் மாசத்துல அவங்களுக்கு $6 போயிடும். ரெண்டாவது மாசம் ரெண்டாவது லெவல்ல வித்ரா பண்ணும் போது உங்களுக்கு $7. அது 4 பேர்த்து மூலமா எவ்வளவு கிடைக்கும்? $28 கிடைக்கும். அப்ப பழசு ஒரு 12, இது ஒரு 28, $40, $30 நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். $10 பெண்டிங் இருக்கும் சார். இது வந்து 100 கோடி ரூபாய்க்கான பிளான். ரெண்டு பேர் தான் எடுத்துருக்கிறேன், 3 பேரும் வரலாம், 4 பேரும் வரலாம், 5 பேரும் வரலாம். அப்படி வரும்போது இன்கம் அதிகமா வரும். அதாவது கால்குலேஷனுக்காக 2 தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த 2 தான் கம்பெனி இப்ப கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். ஓகே. அடுத்தது 4 பேர் மூலமா 8 பேர் வந்தாங்க. ஒரு நபர் மூலமா உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $9. மூணாவது லெவல்ல மூணாவது மாசம் விட்ரா போடும்போது உங்களுக்கு $9 கிடைக்கும். அப்போ 8 பேர் மூலம் எவ்வளவு ஆச்சு? $72. பலசுரப்பத்து $82. $75 நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். $7 பெண்டிங்ல இருக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 8 பேர் மூலமா 16 பேர் வராங்க. ஒரு நபர் மூலமா உங்களுக்கு $10 கிடைக்கும். $160 இமீடியட்டா வித்ரா செய்து கொள்ளலாம். எந்த கம்பெனி சார் உங்களுக்கு இவ்வளவு பேர் இன்கம் கொடுத்துருக்கு? சார் நம்ம லெவல் கான்செப்ட் நிறைய பார்த்துட்டோம். மோனோ லைன்ல 3 மில்லியன் கூட நான் சொன்னேன், 5, 2, 1 அந்த இன்கம் நிறைய கம்பெனி இருக்கு. ஸ்டார்டிங்ல அதிகமா கொடுப்பாங்க, கீழே போக போக கம்மியா தான் கொடுப்பாங்க. எந்த கம்பெனிலும் அதிகமா கொடுத்ததா சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை. 25 வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் சார். எல்லா கம்பெனியும் பார்த்தாச்சு, ஒரு கம்பெனி உங்களுக்கு இன்கம் கொடுக்கல. 13 மாசமா நம்ம இன்கம் இதுல எடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. இப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல வந்து $7 ஆரம்பிச்சு 9, 10, 14 போயிட்டே இருக்குது. 15வது மாசம் பாருங்க சார் கீழே. 15வது மாசத்துல ஒரு நபர் விட்ரா போட்டா $125 கிடைக்கும் சார். அப்ப $125 அப்படின்னா எவ்வளவு பேர் இன்கம் நமக்கு தூக்கம் வருமா சார் கீழே போக போக அதிகம்னாக்கா? இன்னைக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் லீடரும் இன்னைக்கு ரெக்க கட்டிட்டு பறந்து இருக்காங்க சார். நைட்டு பகலும் தூக்கம் இல்லாம பஸ்லயும் கார்லயும் பைக்லயும் இன்னைக்கு டிராவல் பண்ணி நீ பெரிய அளவுல இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மோனோ லைன் தான் சார் நமக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல ஆடம் சோல்மேன் நொந்து நூடுல்ஸ் ஆன ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் ஜெயிச்சு அவங்க முன்னுக்கு வரணும். இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷமா போராடி, அதாவது பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளையும் 60 ஆண்டுகளையும் கடந்து இன்னும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய லீடர்ஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கம்பெனிகள் நான் போய் ஜெயிச்சிட மாட்டோமா, ஏதாவது நமக்கு கை கொடுத்துடாதா, நம்ம குடும்பத்தை காப்பாத்திட மாட்டோமா அப்படின்னு நிறைய லீடர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏக்கமான ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் கிஃப்டா கிடைச்சதுதான் இந்த மோனோலைன் இன்கம். 2 பேர் ஃபார்ம் ஆகி 15 மாசத்துல ஒரு 32,000 பேர் ரீச் பண்ணினீங்கன்னா நீங்க 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு. இன்கம் தெளிவா பாருங்க சார். 2 பேர், 2, 4, 8, 16, 32, 64 ரெண்டு பேர் ஃபார்ம் ஆகி 32,000 பேர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா
மத்த எல்லா இன்கம்லயும் 40 கோடி நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. இந்த மோனோலைன்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளவுன்னு பாருங்க, 68 லட்சம் USDT INR-ல இந்தியன் ரூபில 61 கோடி. யோசிச்சு பாருங்க சார். சார் மத்த இன்கம்ல ஒரு 40 இது ஒரு 60 100 கோடி ரூபாய் 15 மாசத்துல உங்களுடைய வருமானம். சரிங்க சார், இவ்வளவு பேர் இன்கம் என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வரலாம். கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட், அதாவது எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆக போகுது, கிரிப்டோ கரன்சி உலகம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க, லீகலா கொண்டு வந்துட்டாங்க. சோ நாம டிஜிட்டல் கரன்சில பெரிய அளவு சக்சஸ் பண்ண முடியும் சார். உங்களுக்கு எல்லாத்தையும் சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாம கூட இருக்கலாம். 2019 நம்ம பிரதமர் கையில் மோடி கையில வந்து பாத்தீங்கன்னா கொரோனாக்கு ஒரு வாலிபன், 28 வயசு வாலிபன், 8000 கோடி கொண்டாந்து நிதி கொடுத்துட்டு போனான். எவ்வளவு சார்? 8000 கோடி சார். மோனோலையிலே நிறுத்துங்க சார். 8000 கோடி, 8000 கோடி யாருன்னு கேட்டீங்கன்னா எத்திரியும் காயினுடைய ஓனர். யார் அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்துல கொடுத்தானா இல்ல அவங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்சா? ஒண்ணு இல்ல. கிரிப்டோ கரன்சில எத்தீரியம் அப்படின்னு ஒரு காயின் உருவாக்கினா, 1 ரூபாய்க்கு கொண்டு வந்தான், 10 லட்சம் காயின் உருவாக்கினா, வன்டாட வெளியிட்டான், டிமாண்ட் கிரியேட் பண்ணான், நிறைய பேர் பைசல் பண்ணாங்க, காயின் கிரியேட் ஆச்சு, ரீச் ஆச்சு. 1 ரூபாய்க்கு இருந்த எத்தீரியம் காயின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் சார். அப்போ எத்தனை கோடி காயின் அவன் வச்சிருப்பான், எவ்வளவு லட்சங்களை வச்சிருப்பான்னு வச்சு பாருங்க. அவன் மோடி கிட்ட சொல்றான், சார் நான் கொடுத்தது 1% கூட இல்லை அப்படின்னு. 8000 கோடி 1% கூட கிடையாதாமா. அப்ப 8000 கோடி அவன் வச்சிருப்பான்னு வச்சு பாருங்க, 8 லட்சம் கோடி. சோ இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இது சாத்தியமே. ஓகே சார், இது வந்து 100% நடக்கல, 50% தான் சார் நடந்திருக்குது. கண்டிப்பா ஒரு 50 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். 10% தான் நடந்துக்குது, கண்டிப்பா ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். சார் 1% தான் ஒர்க் நடந்துச்சு, கண்டிப்பா 1-2 கோடி ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும். எத்தனை மாசத்துல? 15 மாசத்தில். ஏன் சார் முடியாது? முடியாதது முயலாதது மட்டுமே. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. என்னால் முடியும்னு பிரபஞ்சத்துல நினைச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். மிகப்பெரிய பூதாகரமா நீங்க கிளம்புவீங்க, சக்சஸ் பண்ண முடியும். ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு இந்த பிசினஸ் நான் முடிக்கிறேன் சார். அதாவது எத்தனை இன்கம் இருக்கு, எவ்வளவு பேர் இன்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா சார்? மொத்தமா எவ்வளவு சார் இன்கம் இருக்கு? ஒரு 560 கோடி ரூபாய் இருக்கு. நான் சொன்னது வேற, $150 வந்தாலே 100 கோடின்னு சொன்னேன். 300, 600, 1500 போட்டாங்கன்னா ஒரு 560 கோடி ரூபாய் இருக்குது. 100% ஒர்க் இருந்தா, 10% இருந்தா கூட கண்டிப்பா ஒரு 10 கோடி ரூபாய் நமக்கு இருக்குன்னு சொன்னேன் சார். இவ்வளவு பெரிய இன்கம் நிறுவனம் கொடுக்குது, இதுக்கு ஏதாவது கண்டிஷன் சார்? கண்டிப்பா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார். என்ன சார் கண்டிஷன்? 7 டைரக்டர் அப்படிங்க கொடுத்துடணும். 7 பேரை கொடுத்துட்டு 2 பேரை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. யாராவது 2 பேர் கண்டிப்பா அந்த 7 பேரத்துல வெறித்தனமா இருப்பாங்க. சார் நான் சம்பாரிச்சு ஆகணும், அவ்வளவு தேவை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெறித்தனமா இருப்பாங்க. அந்த 2 பேரை போக்கஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2-4 ஃபார்ம் ஆயிரும். 7 பேரை கொடுத்துட்டு இந்த 3 லைனுக்கு 2 பேர் மட்டும் சூஸ் பண்ணிக்காங்க. கம்பெனி சொல்றது 7 பேர் நீங்க கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 2 பேர் மட்டும் சூஸ் பண்ண 3 லைன்ல நீங்க எலிஜிபிள் 100 கோடிக்கு. அந்த 2 பேர் ஃபார்ம் ஆகட்டும், அவங்களுக்கு சேம் அதே 7 பேர் தான். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக் கொண்டு போயிருங்க. 7 × 7 × 7 49 490 பேர் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்க இன்கம் இருந்து வருதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு பேர் இன்கம் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ 7 பேர் கொடுத்துட்டு 2 பேர் போக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த 2 பேர் மூலமாவே மிகப்பெரிய வருமானத்தை நீங்க பாக்கலாம். அப்படி பார்க்கும்போது மத்த 5 பேர் என்ன செய்வாங்க? அடடா மிஸ் பண்ணிட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களும் இறங்கும் போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் இருக்கு. சரி, இவ்வளவுதான் சார் கண்டிஷன், இவ்வளவுதான் பிளானு. இந்த 7 பேரை நீங்க கொடுத்துட்டு 2 பேரை போக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே 15 மாசத்துல நீங்க என்ன செய்யலாம்? 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். கடைசியா ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா, சில பேர் வந்து இது முடியுமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட இருக்கலாம் சார். இப்ப நீங்க வந்து 10th படிக்கிறீங்க சார், 10th படிக்கிறீங்க, எதுக்காக சார் படிக்கிறீங்க? காலேஜ் போகணும், காலேஜ் போனதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கணும்? குடும்பத்தை காப்பாத்தணும், அப்பா அம்மாவை காப்பாத்தணும், கல்யாணம் பண்ணணும், மனைவி பிள்ளைகளை காப்பாத்தணும், சொந்தமா வீடு கட்டணும், கார் வேணும், நிறைய சொத்து வேணும், இதுக்காக தானே படிக்கிறீங்க. சரி,
படிச்சுட்டீங்க, வேலைக்கு போறீங்க சார், வேலைக்கு போனா உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு சார் கிடைக்கும்? ஒரு 50-60,000 ரூபா, கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் பிரைவேட் ஜாப் ஆகட்டும், ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க சார். 50,000 இன்னைக்கு 10,000-20,000 ஆகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, விட்டுருங்க 50,000 வச்சுக்கோ. 50,000 ரூபா மாசம் சம்பளம் அப்படின்னா அதுல ஒரு 30,000 ரூபா நீங்க மாசம் குடும்பத்துக்கு செலவு பண்றீங்க, ஒரு நாளைக்கு 1,000 ரூபா அது பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 ரூபா 30 நாளைக்கு 30,000 ரூபா செலவு பண்றீங்க, ஒரு 20,000 ரூபா மட்டும் மாசம் மாசம் எடுத்து வைக்கிறீங்க. அப்படி எடுத்து வச்சீங்க அப்படின்னா நீங்க 60வது வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகும்போது உங்க கையில எவ்வளவு இருக்கும்? ஒரு 70 லட்சம், ஒரு 80 லட்சம் இருக்கும். இது எடுத்து வச்சிருந்தா, இல்ல சார் நான் எடுத்து வைக்கல, வரவுக்கு செலவுக்கு சரியாதான் இருந்துச்சு, கடைசி என்ன செய்வாங்க, நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கையில கொடுத்து வீட்டுக்கு போவாங்கன்னு அனுப்பிடுவாங்க, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ நம்ம வாங்கிட்டு வந்துடும், ஒரு பென்ஷன் கிடைக்க அவ்வளவுதான் மேட்ரு. 60 வருஷமா போராடி 1 கோடி ரூபா கூட சம்பாதிக்க முடியாத உங்களை 15 மாசத்துல 100 கோடி ரூபா நான் சம்பாதிக்க வைக்கிறேன் வாங்கன்னு நம்ம ஜிபிடி கூப்பிடும் போது, 60 வருஷமா நீங்க அதுல போட்ட உழைப்புக்கு பதிலா ஒரு 1.5 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு, அதாவது 15 மாசத்துக்கு இதுல உங்களுடைய உழைப்ப போட்டீங்கன்னா 100 கோடி ரூபா நான் கொடுக்கறேன்னு கம்பெனி சொல்லும் போது, ஏன் சார் நீங்க வந்து இறங்கி செய்யக்கூடாது, முடியாது? ஏன் சார் முடியாது உங்களால? கண்டிப்பா முடியும் சார். சார் அதுக்காக படிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் சொல்லு, கண்டிப்பா வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு சைட்ல இதுல இறங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க மூலமா நீங்க டீமை டெவலப் பண்ணுங்க, அதுக்காக நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், கால் பண்ணுங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களை சொல்றோம், யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்றோம். ஒரு தடவைக்கு 1,000 தடவை யோசிங்க, யோசிச்சு பிசினஸ்க்குள்ள வாங்க, உள்ள காலை வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பின் வாங்காதீங்க. ஒரு 2 மாசம் பிளான் பண்ணுங்க, 2 மாசத்துல ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணுங்க, அந்த 10 பேரை சூஸ் பண்ணுங்க, அந்த 10 பேர்த்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதுல 2 பேர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அந்த 2 பேர்த்த நீங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே நீங்க டைரக்ட் அப்பள் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கொடுங்க, அவங்களும் வரவங்களும் வரட்டும். ஏன்னா அந்த 5% நமக்கு தேவையில்லை, நமக்கு 3 லட்சம் 100 கோடி ரூபா இருக்கு சார், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தொய்வா இருக்கிறவங்களுக்கு கீழே கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அப்போ கண்டிப்பா நம்மளால 100 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். சில பேர் என்ன கேட்டாங்க, சார் நீங்க சம்பாதிச்சிட்டீங்களா என்ன, நிறைய பேர் கேட்டாங்க. இப்பயும் சில பேர் வந்து மைண்ட்ல இருக்கும், நீங்க 100 கோடி ரூபா சம்பாதிச்சிருந்தாரு கேட்டாங்க, கேட்பாங்க சார் இன்னைக்கு 13 மாசமா நான் ரன் ஆகி 7,000 பேருக்கு மேல ரீச் ஆயிருக்காங்க சார, இந்த 7,000 பேர் அடுத்த மாசத்துல ரீச் ஆனாங்கன்னா 14-15 பேர் தாண்டிடுவாங்க சார், அடுத்தது வந்து அந்த 14-15 மாசத்துல ஆளுக்கு 2 பேருக்கு கொண்டு வந்தா 30,000 பேருக்கு நான் ரீச் பண்ணிடுவோம் சார். சார் பரவாயில்ல சார், இந்த 15 மாசத்துல ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மட்டும் உள்ள வருத்தம், நான் மட்டும் என்ன செய்வேன், 15 மாசம் முடிஞ்சு 14வது மாசம் ரீச் பண்ணுவேன், பண்ணும்போது அடுத்து 15 மாசம் இருக்கு சார், அப்ப 30 மாசத்துல 100 கோடி ஏம் பண்ணிட்டு போறேன், 30 மாசத்துல 100 கோடிங்கிறது என்ன சாதாரண விஷயமா சார், பண்ணிட்டு போறேன் சார். உங்களுக்கு அதே தான், 15 மாசத்துல முடியலன்னா 30வது மாசத்துல உங்களாலையும் பண்ண முடியும். சோ விதண்டாவாதமா கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டா உட்காந்துட்டே இருக்கலாம், பாத்துட்டே இருக்கலாம், இறங்கி ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா உள்ள வாங்க, நீங்க தான் கோடீஸ்வரர்கள். சார் நாங்க கோடீஸ்வரம் ஆகிறோமோ இல்லையோ, உங்களை கோடீஸ்வரம் ஆக்குவோம், நீங்க ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஆயிடுச்சு சார். இன்னைக்கு பாருங்க தாய்லாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, தாய்லாந்துக்கு ஒரு 50 பேர் அச்சீவ் பண்ணி போயிட்டு வந்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க, இப்ப யூரோப்பா போக போறோம், எதுக்கு லண்டன் போய் நாம 15 நாள் டூர் என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம், பாரிஸ்ல இருந்து லண்டன்ல இருந்து எல்லாமே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறோம் கனடா வரைக்கும். அடுத்தது நம்ம ரோபோட் உருவாக்கின ஆடம் சுல்மான ரோபோட்டு பிளஸ் ஆபீஸ் இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு வர போறோம் சார். இதை விட என்ன சார் மிராக்கலான ஒரு விஷயம் நமக்கு வேணும் சார், ஜனவரி மாசம் நாம போக போறோம், அதுக்கு இப்ப நான் வந்து யூரோப்புக்கு அச்சீவ் ஆகிட்டேன் சார், என்னுடைய லைஃப் லைன்லயும் நிறைய பேர் ஆயிட்டாங்க சார், யூரோப்புக்கு போக போறோம், நம்ம என்ன செய்யறோம், போய் ஆபீஸ பார்த்துட்டு ரோபோட்டை பார்த்துட்டு வர போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க ஒரு லைஃப், மிகப்பெரிய ஒரு பூதாகரமா நம்ம ஜிபிடி உருவாகும். சோ இது அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள மூலம் முடுக்கெல்லாம் ஜிபிடின்னு தான் ஒழிக்க போகுது, அது தெளிவா நமக்கு இன்னைக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. சோ லீகல் ஜெனியூன் தெளிவு எல்லாமே இருக்கு, அற்புதமா நம்மளோட ஜிபிடி நமக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே லீடர்ஸ்,
இது வரைக்கும் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் 100 கோடியும் சம்பாதிக்கணும், முடியாதது முயலாதது மட்டுமே என்று சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். ராஜா சார் வெல்கம் சார். சார் யார் உள்ள இருக்கிறீங்க? விஜயகுமார் சார், திரு சார் உள்ள இருந்தா வாங்க சார், வெல்கம் சார். சார் யாரா இருக்கிறீங்க உள்ள?